أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والحمد لله والحمد لله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகளும் அற்றவர். வணக்கத்திற்குரியவர் அந்த ஒரு கடவுள் மட்டும் என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். அவரை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை. இன்ஷால்லா இந்த ஜும்மாவுக்கு அல்லாவால் அருளப்பட்ட தூதர்களின் கரங்களால் எழுதப்பட்ட மேன்மையான ஒரு வேதமா அல்லாஹ் இதை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அது மிக பெரும் ஒரு ஆசீர்வாதம். அதே மாதிரி அல்லாவின் ஆசீர்வாதத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சரணடைந்த சேவகர்களா ஊழியர்களா நாம் இங்கே இருக்கிறோம். ஏன்னா அல்லாஹ் இந்த குர்ஆனில் சொல்லும்போது நம்மளைய என்ன குறிப்பிட்டு சொல்றார் அப்படின்னா, அடியார்கள், ஊழியர்கள், சேவகர்கள் அப்படின்ட்டு ஒவ்வொரு பெயரை வச்சு சொல்கிறாரு. அர்ப்பணித்து கொண்ட என் ஊழியர்கள், அடியார்கள், சேவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு அல்லாஹ் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாரு. அதுபோல் இப்போ இந்த மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் இங்கே பெரும்பாலும் ஒரு சர்ச்சை வந்து, சர்ச்சை அப்படிங்கிறது பொருள்படுமா இல்லை அப்படின்னா, ஒவ்வொருவரோட மனத்தை பொறுத்து, ஆன்மாவை பொறுத்து அந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காட் இஸ் ரன்னிங் எவ்ரி திங். கடவுள் அனைத்தையும் வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். காட் இஸ் ரன்னிங் எவ்ரி திங் அப்படிங்கிறது சரணடைந்த ஊழியர்களுக்கு வந்து ஒரு மிக பெரும் வாக்கியமாக இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே அவங்க கடவுளோட ஊழியர்களாக, அர்ப்பணித்து கொண்ட ஊழியர்களாக, நன்னெறியாளர்களாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஆனால் அது ஒவ்வொரு ஆன்மாவும், ஒவ்வொரு தனிநபரும் அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வந்து ஒவ்வொரு கருத்தை ஒவ்வொரு விதமாக சொல்லும்போது நமக்கு வந்து, ஆ, இவர் சொன்னது சரியாக இருக்குமா இல்லை இவர் சொல்கிறது சரியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பியர் இருக்குது இல்லை அப்படின்னா ஒரு முட்டை இருக்குதுன்னா, முட்டையை ஒரு மைய இடத்துல வச்சு நீங்கள் சுற்றி விடுறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு பால் இருக்குது இல்லை ஒரு ஸ்பியர் இருக்குது அப்படின்னா அது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். இதுவும் காட் இஸ் ரன்னிங் எவ்ரி திங் தான். இதை ரொம்ப குழப்பாமல் ஒரு எளிமையான ஒரு உதாரணம் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, போன வாரம் தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேசின ஒரு விஷயந்தான் என்ன அப்படின்னா, பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது, நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதன்படி கடவுள் வந்து உங்களை வந்து வழிநடத்துவார். அவ்வளோதான், இதை குழப்பிக்கிறவே கூடாது. நீ எதை தேர்ந்தெடுக்கிறியோ கடவுள் அதில் வழிநடத்துவார். காட் இஸ் ரன்னிங் எவ்ரி திங், அவ்வளோதான். நன்னெறியான விஷயங்கள் செய்யணுமா அதை நீ தேர்ந்தெடுத்துக்கிற அப்படின்னு சொன்னால் கடவுள் அதன் மூலமாக உங்களை வந்து வழி நடத்துவார். இல்லை நான் வந்து தீமையான விஷயங்களை செஞ்சுக்கிறேன், நான் வந்து லேசியாக தான் இருப்பேன், சோம்பேறியாக தான் இருப்பேன், கடவுள் மட்டும் போதும் நான் நினச்சிக்கிட்டாலே போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நான் தொழுக மாட்டேன், ஜக்காத் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் இருக்கிறீங்கன்னா, அதன்படியும் உங்களை வந்து கடவுள் வந்து வழி நடத்துவார். இல்லை நான் எதுவுமே கிடையாது, கடவுளே நான் நம்ப மாட்டேன் அப்படின்னாலும் அதன்படியும் கடவுள் வழி நடத்த தான் செய்வார். அதுக்கு வந்து நிறையா உதாரணங்களை சொல்லியிருக்காங்க. நம்ம பல்வேறு வசனங்களை, பல்வேறு உரைகளில் வந்து நம்ம கேட்டிருக்கிறோம். அவ்வளோதான், நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ கடவுள் அதன் மூலம் வழி நடத்துவார். காட் இஸ் ரன்னிங் எவ்ரி திங், அவ்வளோதான். அதுக்காண்டி என்னை இப்படி செய்ய வச்சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து நம்ம வந்து அது வந்து விதாண்டவாதமாக கொண்டு வந்தோம்னா நம்முடைய புரிதலில் வந்து அது வந்து குழப்பமாயிரும். அதுக்கு தான் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் ஒவ்வொரு அத்தியாயம் ஆரம்பிக்கும் போதும் இரண்டாவது வசனங்கள், மூன்றாவது வசனங்களில் இந்த குர்ஆன் முழுமையானது, முற்றிலும் விவரிக்கப்பட்டது, சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறார். இந்த வேதத்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா, சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறார். அப்போ என்ன அப்படின்னா, ஒரு உண்மையான நம்பிக்கையாளர்கள், உண்மையான சேவர்கள், கடவுளுக்கு முற்றிலுமாக அர்ப்பணித்து கொண்ட அந்த ஊழியர்கள் வந்து இதை வந்து கருத்துக்களை கேட்டுக்கிடுவாங்க. இந்த கருத்துக்களில் கடவுளால் நடக்கக்கூடிய அற்புதங்கள், அத்தாட்சிகள் அனைத்தும் உண்மையே, இதில் வந்து சந்தேகத்துக்கே அவங்க வந்து இடத்துக்கு கொண்டு போக மாட்டாங்க. அந்த சூழ்நிலைக்கோ அந்த பாயிண்ட்டுக்கோ வந்து அவங்க போகவே மாட்டாங்க. அவங்க தான் வந்து உண்மையான நம்பிக்கையாளர்களாக இருக்கிறாங்க. இந்த வேதத்தை வந்து முழுமையாக நம்பிக்கக்கூடிய நம்பக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதனால தான் கடவுள் சொல்கிறாரு திரும்ப திரும்ப நிறையா இடங்களில், இந்த வேதம் வந்து சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது,
இது கடவுளால் வழங்கப்பட்டது, தூதரின் கரங்களால் எழுதப்பட்டது. தூதரின் கரங்களால் எழுதப்பட்டதும் காட் இஸ் ரன்னிங் எவ்ரி திங் தான். கடவுள் சொல்றாரு எப்படி அதை நம்ம இறக்கணும், எந்த இடத்துல நம்ம வந்து நினைவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே கடவுள் வந்து கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ இந்த வேதம் வந்து சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. ரெண்டாவது வந்து ஒவ்வொரு ஆன்மாவும் கடவுளுக்கு தம்மை அர்ப்பணித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு தேர்ந்தெடுக்கக்கூடியது கடவுளாக தான் இருக்கிறாரு. அப்போ என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பியூரிஃபையிங், தூய்மையாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ரெண்டாவது வந்து அதுக்கப்புறம் ஒரு நிலையை சொல்கிறாரு, பியூரிட்டி அப்படிங்கிறத சொல்கிறாரு, தூய்மையான நிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். இது எல்லாமே ஆன்மா சம்மந்தப்பட்டது. உங்களுடைய ஆன்மாவை சோலை வந்து பியூரிஃபைங் பண்ணுறாரு. ரெண்டாவது வந்து பியூரிட்டியான சோலை கொடுக்குறாரு. மூணாவது வந்து பேட்டி அப்படின்னா தெய்வ பக்தி, அதன் மூலமாக நீங்கள் வந்து தெய்வ பக்தி அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இதைத்தான் இன்றைக்கி நம்ம வந்து சில குறிப்பிட்ட வசனங்கள் மூலமாக பார்க்க போகிறோம். இப்போ என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு ஜும்மாவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இந்த தண்ணீர் அப்படிங்கிறது கடவுளோட அருட்கொடைகளில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. ஏன்னா இந்த தண்ணீர் அப்படிங்கும்போது சொல்லும்போது கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, மனிதனின் படைப்பை நாம் வந்து நீரின் மூலம் துவைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். உடனே என்ன பண்ணுவாங்க இன்னொருத்தவங்க, கடவுள் ஏன் இன்னொரு இடத்துல வந்து மண்ணுன்னு சொல்கிறாரு, இன்னொரு இடத்துல வந்து ஏன் சேருன்னு சொல்கிறாரு, இன்னொரு இடத்துல ஏன் தூசின்னு சொல்கிறார் அப்படின்னா, ஆதமை படைக்கும்போது வளவளப்பான களிமண்ணில் நாம் ஆதமை உருவாக்கினோம் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, இந்த மனித படைப்பை ஒரு நீரின் மூலமாக, கலவியின் மூலமாக நம்ம வந்து தாயின் கருவறையில் நாம் உருவாக்கினோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். இதுதான் புரிதலாக இருக்கணும். இதை போட்டுக்கிட்டு வந்து நம்ம வந்து அதை இதையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறவே கூடாது. கடவுள் அதை நமக்கு வந்து தெளிவாகவே கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ வந்து சோல் பியூரிஃபையிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். 9:103 சொல்கிறாரு கடவுள், அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் அவர்களை பாவங்களிலிருந்து விடுவிப்பதற்காகவும் அவர்களுடைய பணத்திலிருந்து ஒரு தர்மத்தை ஏற்றுக்கொள்வீராக, அத்துடன் அவர்களை ஊக்கப்படுத்துவீராக. ஏனெனில் உம்முடைய ஊக்கப்படுத்துதல் அவர்களுக்கு மறு உறுதி அளிக்கின்றது. கடவுள் செவியேற்பவர், சர்வமும் அறிந்தவர். அதாவது ஒவ்வொரு ஆன்மாவும் நம்பிக்கை கொண்டதற்கு பின்னும் மேலும் உங்களுடைய ஆன்மாவை பலப்படுத்துவதற்காகவும் பியூரிஃபை தூய்மைப்படுத்துவதற்காகவும் அவர்களை பாவங்களிலிருந்து விடுவிப்பதற்காகவும், நீங்கள் செய்த பாவங்களுக்கு அந்த பாவங்களை வந்து தூய்மைப்படுத்துறதுக்கு, அந்த பாவங்களை வந்து கழுவுவதற்கு அவர்களுடைய பணத்திலிருந்து ஒரு தர்மத்தை ஏற்றுக்கொள்வீராக, அத்துடன் அவர்களை ஊக்கப்படுத்துவீராக. இந்த மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடவுள் இந்த வேதத்தின் மூலமாகவும் தூதர்களின் மூலமாகவும் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாரு. இப்போ என்ன அப்படின்னா, நான் நீர்னு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு பொருளை சாப்பிட்றீங்க, சாப்பிடும்போது கையை உபயோகித்து சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கையை தூய்மைப்படுத்துவதற்கு அடிப்படையாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு வந்து தண்ணீர் வேணும். இல்லை உணவு இல்லாமல் கூட இருந்துடலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நீரின் மூலமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாலுமே அந்த நீர் வந்து ஒரு முக்கிய பங்காற்றுது. அப்போ என்ன அப்படின்னா, இந்த நம்மளுடைய ஆன்மாவின் அழுக்கை நீக்குவதற்கு இந்த வேதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. எப்படி நம்ம தண்ணீரை வந்து உதாரணமாக எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய ஆன்மாவை மேலும் பலப்படுத்துவதற்கும், நேர்வழியில் கொண்டு செல்வதற்கும், நம்மளுடைய பாவங்களை வந்து நம்மை விடுவிப்பதற்கும் இந்த வேதம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இதை வந்து பியூரிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறார். சோல் பியூரிஃபையிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். ஏன்னா இதை நீங்கள் வந்து ஊக்கப்படுத்துவீராக அப்படின்ட்டு ஏன் சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து இதை வந்து எந்தெந்த காலகட்டங்களில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாரு. அதை நம்ம பார்க்குறோம். ஜக்காத் எப்படி கொடுக்கணும், தர்மம் எப்படி கொடுக்கணுங்கிறதுக்கு நமக்கு நல்ல விளக்கங்கள் தெரியும். இதெல்லாம் வந்து ஊக்கப்படுத்துதல் ஒரு விஷயமா இருக்குது. இது வந்து குரான் வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குது. தொடர்ந்து பார்ப்போம். அடுத்து அதிலேயே 108 சொல்கிறாரு, 103 சொல்லிட்டு, அத்தகையதொரு பள்ளிவாசலில் நீ ஒருவதும் தொழ வேண்டாம். ஆரம்ப நாள் முதலே நன்னறியின் அடிப்படையில் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசல் தான். நீர் தொழுவதற்கு மிகவும் தகுதியானது. அதனுள் தூய்மைப்படுத்துவதை நேசிக்கின்ற மக்கள் இருக்கின்றனர். தங்களையே தூய்மைப்படுத்திக் கொள்கின்றவர்களை கடவுள் நேசிக்கின்றார். அத்தகையதொரு பள்ளிவாசலில் தொழாதீர்கள் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னா, கடவுளுக்கு இணை கற்பிக்கும் இடங்களில் நீங்கள் வந்து தொழுக வேணாம். ஆனால் இப்ராஹிம் மூலமாக நிர்ணயிக்கக்கூடிய அந்த பள்ளி வந்து மக்கள் வந்து அவங்க வந்து தங்களுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அத்தகையதொரு பள்ளிவாசலின் ஒருபோதும் தொழ வேண்டாம். ஆரம்ப நாள் முதலே நன்னறியின் அடிப்படையில் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசல் தான் நீர் தொழுவதற்கு மிகவும் தகுதியானது. அதனுள் தூய்மைப்படுத்துவதை நேசிக்கின்ற மக்கள் இருக்கின்றனர். தங்களையே தூய்மைப்படுத்திக் கொள்கின்றவரை கடவுள் நேசிக்கின்றார். அப்போ என்ன அப்படின்னா, தங்களையே அப்படிங்கும்போது இந்த இடத்துலையும் போட்டு காட் இஸ் ரன்னிங் எவ்ரி திங் அப்படிங்கிறத வந்து நான் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பேன், கடவுள் வந்து இது பண்ணுவார் அப்படின்னா கிடையாது. நீங்கள் என்ன கடவுள் தேர்ந்தெடுக்கிறாரோ அதன் மூலமாக நீங்கள் அடுத்தடுத்த படிநிலைகளை கடக்கும்போது கடவுள் அதை வந்து உங்களை வந்து வழிநடத்திக்கிட்டே இருப்பார். அதை தான் நான் ஆரம்பத்துலேயும் சொன்னேன்,
நல்லது கெட்டது அவ்வளோதான், பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அப்போ என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய ஆன்மாவை வந்து தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அடுத்த நிலையான பியூரிட்டிக்கு போயிடுவீங்க. பியூரிட்டி கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து பைட்டி தெய்வ பக்தி அப்படிங்கிறது யாராலையும் அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு கடவுள் ஆசீர்வாதத்தால் நீங்கள் வந்து பெறப்பட்டுருவீங்க. இதுதான் வந்து மனிதனுடைய ஒரு பக்குவமாக இருக்குது. தேர்ந்தெடுத்து கடவுள் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா, நீங்கள் எதை எதை நோக்கி போகிறீங்களோ கடவுள் அதன் மூலம் வந்து உங்களை வந்து வழி நடத்திக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு தனி ஆன்மாவையும் ஒவ்வொரு தனி நபரையும் கடவுள் கட்டுப்படுத்துகின்றார். இதுதான் நான் எதை தேர்ந்தெடுக்கிறேன் அதுதான் முக்கியமான விஷயமாக இருக்குது. அதன் மூலமாக கடவுள் நம்மளை வந்து வழி நடத்துகிறாரு. அடுத்து சொல்கிறாரு 35:18 சொல்கிறாரு, பியூரிஃபையிங் சோல் பியூரிஃபையிங் அப்படிங்கிறதுல சொல்கிறாரு, எந்த ஆத்மாவும் மற்றொரு ஆத்மாவின் பாவங்களை சுமக்க முடியாது. பாவங்களால் சுமையேற்றப்பட்ட ஒரு ஆத்மா தனது சுமையில் பகுதியை சுமந்து கொள்ளுமாறு மற்றொன்றை மன்றாடினால் அவர்கள் உறவினராக இருந்த போதிலும் வேறு எந்த ஆத்மாவும் அதை எந்த பகுதியையும் சுமக்க இயலாது. தங்களுடைய தனிமையில் தனித்திருக்கும் போதிலும் தங்கள் இரட்சகரிடம் பக்தி செலுத்துவோர் மேலும் தொடர்பு தொழுகைகளை கடைபிடிப்போர் தான் உமது எச்சரிக்கைகளை கவனத்தில் கொள்ளும் ஒரே மக்கள் ஆவர். தன் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி கொள்ளும் எவராயினும் தன் சொந்த நலனுக்காகவே அவ்வாறு செய்கின்றார். இறுதி விதி கடவுள் வசமே உள்ளது. உங்களுடைய ஆன்மாவிற்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படிங்கிறத சொல்கிறாரு. இது நமக்கு ரொம்ப பரிச்சயமான, ரொம்ப பல தடவை கேட்ட ஒரு வசனம் தான். எந்த ஆத்மாவும் மற்றொரு ஆத்மாவின் பாவங்களை சுமக்க முடியாது. பாவங்களால் சுமையேற்றப்பட்ட ஒரு ஆத்மா தனது சுமையில் பகுதியை சுமந்து கொள்ளுமாறு மற்றொன்றை மன்றாடினால் அவர்கள் உறவினராக இருந்த போதிலும் வேறு எந்த ஆத்மாவும் எந்த பகுதியையும் சுமக்க இயலாது. இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறாரு, தங்களுடைய தனிமையில் தனித்திருக்கும் போதிலும் தங்கள் இரட்சகரிடம் பக்தி செலுத்துவோர் மேலும் தொடர்பு தொழிலை கடைபிடிப்போர் உமது எச்சரிக்கையில் கவனத்தில் கொள்ளும் ஒரே மக்களாக. இவங்க தான் வந்து உண்மையான ஒரு நன்னறியாளர்களாக இருக்கிறாங்கிறார். தனிமையில் இருக்கும்போது அவங்க வந்து கடவுளை வந்து நினைவு கூறுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அப்போ அது என்ன அப்படின்னா, இதுவுமே காட் இஸ் ரன்னிங் எவ்ரி திங் தான். நீங்கள் அது என்ன செய்யணுங்கிறத நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ அதன்படி கடவுள் வந்து உங்களை வந்து கண்டிப்பாக நினைத்தோம். நீங்கள் கடவுளை நினச்சி பயபக்தியோடு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா கடவுளோட பெயரை வந்து சொல்லுவீங்க, இல்லை அப்படின்னு சொன்னா தியானம் செய்வீங்க, இல்லை அப்படின்னு சொன்னா குரான் எடுத்து படிப்பீங்க. அதுதான் தனிமைங்கிறது இரவு கிடையாது. எந்த ஒரு பொழுதுலையுமே தனிமையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு டிராவல்ல இருக்கிறீங்க, இல்லை ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, தனிமையில உட்காந்துருக்கீங்க, ஒரு நபருக்காக, உங்களுடைய உறவினருக்காக, யாருக்காகவும் நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு அரை மணி நேரம் ஆகும், ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னாலுமே அந்த இடத்துல வந்து உலகம் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருந்தாலுமே அவர்கள் வந்து கடவுளை சிந்திக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடவுள் கற்றுக் கொடுக்குறாரு. இப்போ இன்னொரு நபர் உங்கள் கூட இருந்துட்டா அது வேற விஷயம். நீங்கள் ஒரு நபரை பார்க்க போறீங்க, ஒரு தனிநபராக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்துலேயே அவங்க வந்து கடவுளை சிந்திக்க வந்து முற்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இன்ஷால்லா இன்னொரு ரெண்டே ரெண்டு வசனம் அதோட முதல் உரையை முடிச்சுக்கிறேன். தூய்மையான நிலை அப்படிங்கிறாரு சோல் பியூரிட்டி அப்படிங்கிறதுக்கு 19:13 சொல்கிறாரு. 19:13 மேலும் நம்மிடமிருந்து கனிவையும் தூய்மையும் அவருக்கு நாம் கொடையளித்தோம், ஏனெனில் அவர் நன்னெறி உடையவராக இருந்தார். தொடர்ந்து மேலிருந்து படிக்கிறேன், 12 அதுக்கப்புறம் 14 படிக்கிறேன். ஜானே, உறுதியோடு நீர் வேதத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். அவருடைய இளமையிலேயே அவருக்கு நாம் ஞானத்தை கொடையளித்தோம். அவர் தன் பெற்றோரை கண்ணியம் செய்தார். மேலும் அவர் ஒருபோதும் கீழ்ப்படியாத ஒரு கொடுங்கோலனாக இருந்ததில்லை. அதாவது அந்த ஆன்மாவை வந்து தூய்மையான ஒரு ஆன்மாவாக நம்ம கொடுத்துருக்கோம், ரெண்டாவது வந்து அவருக்கு வந்து கனிவை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இது யாரை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா, ஜானை பற்றி தான் சொல்கிறாரு. மேலும் சொல்கிறாரு, உறுதியோடு நீர் வேதத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும், அவருடைய இளமையிலேயே அவருக்கு நாம் ஞானத்தை கொடையளித்தோம். அதாவது ஞானத்தை வந்து ஜானுக்கு வந்து நம்ம இளமையிலேயே கொடுத்துட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. மேலும் வந்து அவர் ஒரு கொடுங்கோலனாக இருந்ததில்லை. ரெண்டாவது வந்து அவங்க வந்து பெற்றோரை வந்து கண்ணியப்படுத்தக்கூடிய ஒருத்தராக இருக்கிறாரு. அப்போ என்ன அப்படின்னா, இதில் பார்க்கக்கூடிய வசனம் என்ன அப்படின்னா, அவருடைய நம்மளுடைய ஆசீர்வாதத்தால் ஜானை வந்து நம்மிடமிருந்து கனிவையும் தூய்மையும் கொடையளித்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். அவர் நன்னறிவுடையவராக இருந்தார் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். அப்போ தூய்மை அப்படிங்கிறது, இந்த ஆன்மா அப்படிங்கிறது எந்த ஒரு நிலையிலையுமே வந்து நன்னறியான விஷயங்களை தான் யோசிக்கும், நன்னறியான விஷயங்களை தான் செயல்படுத்தும். அதுவும் காட் இஸ் ரன்னிங் எவ்ரி திங் தான். அப்படியே நீங்கள் நம்ம இதை ஏற்கனவே பற்பல உதாரணங்கள் பார்த்துருக்கோம். அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் லூதோட அந்த இதை சொல்கிறாரு, ரெண்டாவது வந்து ஃபேரோவை சொல்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ காட் இஸ் ரன்னிங் எவ்ரி திங்கிறது வாட் யூ சூஸ், நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்க.
நல்லதையா கெட்டதையா, நல்லதை தேர்ந்தெடுத்தா நல்லதின் பால் வந்து கடவுள் வந்து உங்களை வந்து செலுத்திக்கிட்டே இருப்பார், ஆழமாக கொண்டு போய்கிட்டே இருப்பார். கெட்டதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா கெட்டதின் பால் உங்களை வந்து அதன் மூலம் நம்பிக்கையை வந்து அதிகரித்து கொண்டு போய்கிட்டே இருப்பார். நீங்கள் ஒரு சடங்குகள் சம்பிரதாயங்கள் கடவுள் சொல்லாத விஷயத்தை சடங்குகள் சம்பிரதாயம் நீங்கள் நினைக்கிறீங்க, உதாரணத்துக்கு ஒரு ஜோசியத்தை நம்புறீங்க இல்லை ஒரு நியூமரிக் நம்பரை நம்புறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதன்படியே போகிறீங்க, அது வந்து உங்களுக்கா இந்த நம்பரை போட்டால் இது கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கிடைக்குதுன்னா கடவுள் அதன் மூலமாக அந்த இதன் மூலமாக உங்களை வந்து செலுத்தி கொண்டுக்கிட்டே போவார். அது வந்து கெட்டது. இப்போ நீங்கள் நன்னறியான விஷயங்களை கேட்குறீங்க, கடவுள்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே தொழுகையை கேட்குறீங்க, எல்லாமே கேட்குறீங்க, நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களை நன்னறியின் பால் வந்து கடவுள் வந்து செலுத்திக்கிட்டே போவார். தனிமையில் இருக்கும்போது நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான கிரெடிட்டை கடவுள் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா குரானோட தொடர்பு அப்படிங்கிறது தினந்தோறும் வந்து கட்டாயமாக்கிக்க சொல்கிறார். கட்டாயங்கிறத விட வந்து நம்ம வலுக்கட்டாயம் ஆக்கிக்கணும். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இன்றைக்கி எப்படி மூணு வேளை உணவு எடுக்கலாட்டி எப்படி இருப்போம் அப்படிங்கிற மாநிலையில் ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது நம்ம வந்து குரானை படிக்கணும் அப்படிங்கிற வந்து கட்டாயத்துக்கு வந்து நம்மளை நம்ம ஆட்படுத்திக்கணும். அப்படி நீங்கள் செஞ்சீங்களாக்கு நன்னறியின் பால் உங்களை ஆழமாக புகுத்தி கொண்டுக்கிட்டே போவார். அதற்கான வெகுமதியை கடவுள் உங்களுக்கு தராரு, மேலான வெகுமதியை தராரு. இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். நம்மளுடைய ஆதி பாவத்திற்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்போம். தூபு இல்லல்லா அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லா வஹ்தஹு லா ஷரீக லஹு. அல்லாவின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகளும் அற்றவர். கடவுள் அவர் ஒருவர் மட்டுமே என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். அவரை தவிர இணை தெய்வங்கள் இல்லை. இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். முதல் உரையில் ரெண்டு விஷயங்களை பார்த்தோம், சோல் பியூரிஃபையிங் அண்ட் சோல் பியூரிட்டி. நிறையா வசனங்கள் இருக்குது, நான் அதிலிருந்து சில வசனங்களை சொல்லியிருக்கிறேன். ரெண்டாவது தெய்வ பக்தி. இரண்டாவது உரையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தெய்வத்தை இறைஞ்சி பக்தியுடன் வழிபடுவதற்காக நான் படைக்கப்பட்டதின் நோக்கமே அதுதான். பயபக்தியோடு அர்ப்பணிக்கப்பட்ட நிலையில் கடவுளை மட்டும் நினைவு கூறி கடவுளை மட்டும் வழிபடவர்களாக இருக்கணும். இதுதான் வந்து நம்மளுடைய முக்கியமான வேலையாக இருக்குது, அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் ஜாபாக இருக்குது. முதல் வேலை அப்படிங்கிறது கடவுளை வழிபடுவது தான். எப்படி வழிபடணும் அப்படின்னா, அர்ப்பணிக்கப்பட்ட நிலையில் கடவுளை மட்டும் நினைவு கூர்ந்து அவரை மட்டும் வழிபடுபவர்களாக இருக்கணும். அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஜாப், ஃபஸ்ட்டு டார்கெட், முதல் வேலை, முதல் குறிக்கோள் அப்படிங்கிறது அதுவாக தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு இரவும் மனிதனை நம்ம ஓய்விற்காக இரவை வந்து படைத்தோங்கிறாரோ, மனிதனின் ஓய்வுக்காக இரவை படைத்தோம், பகலை வந்து வாழ்வாதாரங்கள் தேடக்கூடியதற்காக. அதே மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு இரவிலிருந்தும் மனிதன் பகலில் முழிக்கிறான், காலையில் அதிகாலையில் முழிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு உயிர் தெழுப்புதல் விஷயமாக தான் இருக்குதுங்கிறாரு. அந்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சதுமே கடவுளுக்கு வந்து நினைவு கூறணும், கடவுளை வந்து நினச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நன்றி சொல்லிட்டு நம்மளுடைய முதல் தொழுகையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது அது வந்து நீங்கள் அதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எந்திரிச்ச உடனே வந்து, இப்போ நமக்கு நிறையா பேர் நானும் பார்த்துட்டேன், காலில் எந்திரிச்ச உடனே ஒன்று கால் பக்கத்தில் செல்ஃபோன் இருக்கும், இல்லை அப்படின்னா தலை பக்கத்தில் செல்ஃபோன் இருக்கும், எந்திரிச்ச உடனே கை அங்கே தான் போகும். முதல்ல டிஃபால்ட்டாக இது வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறு. ஆனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம எந்திரிச்சிட்டு அல்லாஹுக்கு நன்றி சொல்லிட்டு, லாயிலாக இல்லல்லா சொல்லிட்டு, இந்த சுபஹான் அல்லாஹ் சொல்லிட்டு, மாசாலா லாஹுவத் இல்லா பில்லா சொல்லிட்டு எந்திரிச்சதுக்கு கடவுளுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளை நீங்கள் செஞ்சால் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பழக்கம் தான் நாளைக்கு கடவுள் முன் உயிர் தெழுப்பப்படும் போது நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத விட இந்த எண்ணம் வந்து உங்களுக்கு வந்து மேலோங்கணும், அவ்வளோதான். அதுதான் வந்து பயபக்தியாக இருக்குது. ஆஹா, இந்த இரவை கடந்துட்டு நம்ம முழிச்சிருக்கோம், கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் விஷயமா இருக்குது. அது ஒவ்வொரு இரவும் வந்து நம்ம தூங்கி எந்திரிக்கிறது வந்து கடவுளோட ஒரு மிகப்பெரும் ஆசீர்வாதமாக இருக்குது. இன்ஷால்லா பார்ப்போம். 7:161 சொல்கிறாரு தெய்வ பக்தி அப்படிங்கிறதுக்கு. அற்புதங்களுக்கு பின்னரும் கலகம் அப்படிங்கிறது டைட்டில் கொடுத்துருக்குறாங்க. வசிப்பதற்காக இந்நகரத்தினுள் செல்லுங்கள், மேலும் நீங்கள் விரும்பியவாறு அதிலிருந்து உண்ணுங்கள், மக்களை இணக்கத்துடன் நடத்திடுங்கள், அத்துடன் எளிமையாக அதன் வாசலுக்குள் நுழையுங்கள். அப்போது நாம் உங்களுடைய வரம்பு மீறல்களை மன்னிப்போம், நன்னெறியார்களுக்குரிய வெகுமதியை நாம் பெருக்குவோம் என்று அவர்களிடம் கூறப்பட்டதை நினைவு கூர்ந்திடுங்கள். அதாவது அற்புதங்களுக்கு பின்னரும் கலகம் அப்படிங்கிறது, இது வந்து மோசஸோட காலத்தில் நடந்த கட்ட ஒரு நிகழ்வை சொல்கிறாரு. மனிதன் வந்து ஒவ்வொரு அற்புதமும் அத்தாட்சியும் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமும் அவன் நம்ப மறுத்தல் தான் போகிறான், கலகத்தை தான் ஏற்படுத்துகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் அவங்கள காப்பாற்றி இதுக்குள்ளே போங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க வந்து வரம்பு மீறல் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இன்றைக்கி நமக்கு
இந்த 19 ஒரு அற்புதம் வந்து கிடைச்சிருக்கு, 19 அப்படிங்கிற ஒரு மிராக்கிள். ஆனால் நிறைய மக்கள், பெரும்பான்மையான மக்கள் அதை வந்து எடுத்துக்கல. ரெண்டாவது, அதை போய் நம்ம எடுத்து சொன்னாலுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ப மறுக்கக்கூடியவங்களா தான் இருக்கிறாங்க. தூதர் அப்படின்னு சொன்னால் அதை முற்றிலும் நம்ப மறுக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம நிறையா வசனத்தை இதில் பார்க்குறோம். என்ன கேட்குறாங்கன்னா, நம்ப மறுத்தவர்கள் நயவஞ்சர்கள்னா ஏன் அவங்க மனித உருவத்திலேயே வந்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அதே கேள்வியை தான் இப்போ போய் நம்ம சொன்னாலுமே 19 ஏற்க மறுப்பாங்க. அதே மாதிரி தூதர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொன்னாலும் அதை கண்டிப்பாக வந்து ஏற்க தான் மறுப்பாங்க அவங்க. ஏன் அப்போ இதை வந்து கடவுள் வந்து திரும்ப மறுபடியும் போய் சொல்லுங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் செய்யறது வந்து பயனளிக்கலாம் அவங்களுக்கு. அப்போ என்னன்னா, இதுலேயும் போட்டு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், காடிஸ் ரன்னிங் எவரி திங்கை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஏன்னா கடவுள் இதெல்லாம் செய்ய சொல்கிறாரு. என்ன செய்ய சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் போய் சொல்லுங்க அவங்க நம்ம மறுப்பவர்களாக இருக்கா. ஏன்னா ஃபிரோவுக்கு அதை தான் சொல்லி விடுறாரு. மோசஸ்கிட்ட சொல்லி விடும்போது ஃபேரோன்ட்ட போய் நீ சொல்லு, ஒருவேளை ஃபேரோவுக்கு வந்து அது பயனளிக்கக்கூடும், இல்லை அவன் வந்து மாறலாம், ஒரு வேறு நினைவூட்டப்பட்டு மாறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். அது மாதிரி தான் நம்மளும் போய் இந்த விஷயத்தை வந்து சொல்லும்போது, நினைவு இதை விட்டுட்டு நான் போயிட்டு அதில் போயிட்டு காட் இஸ் ரன்னிங் எவ்ரி திங் ஃபார்முலா வச்சுக்கிட்டு குழப்பம் அடையக்கூடாது. இந்த ஜாப், இதை கடவுள் என்னை செய்ய சொல்லியிருக்கிறாரு, இந்த வேலையை சொல்லியிருக்கிறாரு, நான் போய் செய்யணும் சொல்லணும் அப்படின்னா சொல்லணும், அழகிய முறையில் சொல்லணும், தெளிவாக சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை சொல்லும்போது ஒருவேளை அது வந்து அவங்க வந்து இதன் பால் வரலாம், அது கடவுள் தான் அறிவார். நமக்கு அந்த இது ரகசியம் தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதனால தான் சொல்கிறார், வசிப்பதற்காக இந்நகரத்தினுள் செல்லுங்கள், மேலும் நீங்கள் விரும்பியவாறு அதிலிருந்து உண்ணுங்கள், மக்களை இணக்கத்துடன் நடத்திடுங்கள், அத்துடன் எளிமையாக அதன் வாசலுக்குள் நுழையுங்கள், அப்போது நாம் உங்களுடைய வரம்பு மீறலை மன்னிப்போம், நன்னறியார்களுக்குரிய வெகுமதியை நாம் பெருக்குவோம் என்று அவளிடம் கூறப்பட்ட நினைவு கூட. அதனால தான் மேலேயே கொடுத்த அற்புதங்களுக்கு பின்னர் கலகம். இது வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு அப்புறமும் நடக்குது. ஏன்னா மனிதன் இந்த தவறை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத கடவுள் வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். 46:12, இதற்கு முன்னர் மோசஸின் புத்தகம் இதற்கு முன்னர் மோசஸின் புத்தகம் வழிகாட்டலையும் கருணையும் வழங்கியது. இதுவும் மெய்ப்பிக்கின்ற ஒரு வேதமாகும், அரபி மொழியில் வரமு மீறியவர்களை எச்சரிப்பதற்காக, மேலும் நன்னறியாளர்களுக்கு நற்செய்தி தருவதற்காக. என்ன சொல்கிறாருன்னா, மோசஸுக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு புத்தகம் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக டிக்ளேர் பண்ணிடுறார், ரைட்டுங்களா? அதன் மூலம் என்னென்னா, அந்த புத்தகம் வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மக்களுக்கு வழிகாட்டலையும் கருணையும் வழங்கியது. இதுவும் மெய்ப்பிக்கின்ற ஒரு வேதமாகும் அப்படிங்கிறார். என்னென்னா, இதுவும் வந்து உண்மையான ஒரு வேதம் அப்படிங்கிறார். அதையும் மெய்ப்பிக்குது, இதையும் மெய்ப்பிக்குது, இது மெய்ப்பிக்கின்ற ஒரு வேதமாகும். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், கடவுள் நிறைய இடங்களில் இந்த வேதத்தை வந்து சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது அப்படின்ட்டார். அப்போ என்ன அப்படின்னா, ஒவ்வொரு அற்புதமும் கடவுள் வந்து இப்படி பண்ணியிருப்பார். ஏன்னா இது வந்து நிறையா சர்ச்சைகள் நம்ம ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவங்க வந்து போட்டது வந்து ஒரு கம்பு தான், அது சும்மா பனி நேரத்தில் வந்து அப்படி வந்து வெப்பநிலைக்கு விரியும் அப்படின்னா, அப்படி கிடையாது. மோசஸ் போட்டது என்னன்னா, அவர் ஊன்றுகோலை போடும்போது அது பாம்பாக தான் மாறி இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் வரவே கூடாது. அதுதான் அற்புதம், அதை தான் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இது மாதிரி ஒவ்வொரு அற்புதத்தையும் வந்து மனிதர்கள் வந்து இதிலிருந்து ஒரு கருத்தை கொண்டு வருவாங்க. அவங்க அவங்களுடைய ஆன்மாவனுடைய தனிப்பட்ட விஷயத்தை வந்து சொல்லும்போது வரும் அப்படிங்கும்போது அதை நம்ம வந்து ஏற்கக்கூடாது. இல்லை, என்ன வசனத்தில் கடவுள் சொல்லியிருக்காரோ அதுதான், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட், அவ்வளோதான். கடவுளோட வார்த்தையை வந்து ஒருபோதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரு. இதற்கு முன்னர் மோசஸின் புத்தகம் வழிகாட்டலையும் கருணையும் வழங்கியது. இதுவும் மெய்ப்பிக்கின்ற ஒரு வேதமாகும், அரபி மொழியில் வரம்பு மீறியவர்களை எச்சரிப்பதற்காக, மேலும் நன்னறியாளர்களுக்கு நற்செய்தி தருவதற்காக. என்னன்னா, இது நன்னறியாளர்களுக்கு வந்து நற்செய்தியை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடவுள் சொல்கிறாரு. கடைசியாக 19:19 சொல்கிறாரு, கடைசியாக இல்லை, நம்ம பார்க்கக்கூடிய இந்த இதில் தெய்வ பக்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட வசனம் 19:19, அவர் கூறினார், நான் உம் இரட்சகரின் தூதனாவேன், தூய்மையான ஒரு மகனை உமக்கு அளிப்பதற்காக. மேரி அப்படிங்கிற அத்தியாயத்தில், மரியம் அப்படிங்கிறதுல சொல்கிறாரு 19:19, அவர் கூறினார், நான் உம் இரட்சகரின் தூதனாவேன், தூய்மையான ஒரு மகனை உமக்கு அளிப்பதற்காக. மேலிருந்து ஒரு 3 வசனங்களை தொடர்ந்து வாசிக்கிறேன். 16 மேரியை இந்த வேதத்தில் குறிப்பிட்டு கூறுவீராக, தன் குடும்பத்தாரிடம் வந்து தன்னை அவர் தனிமைப்படுத்தி கொண்டார் கிழக்கில் ஓர் இடத்திற்குள். அவர்களிடமிருந்து அவரை ஒரு தடுப்பு பிரித்து வைத்த சமயம் நம்முடைய ஆவியை நாம் அவரிடம் அனுப்பினோம். அவர் ஒரு மனித உருவத்தில் அவரிடம் சென்றார். அவர் கூறினார், நீ நன்னறியாக இருக்க வேண்டும் என மிக்க அருளாரிடம் நான் புகலிடம் தேடுகின்றேன். யாரு? மரியம் சொல்கிறாங்க. அவர் கூறினார், நான் உன் இரட்சகரின் தூதனாவேன், தூய்மையான ஒரு மகனை அளிப்பதற்காக. அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன அப்படின்னா, தூய்மையை பற்றி சொல்லும்போது அந்த ஆன்மாவை பெற்றவர்களையும் சொல்கிறாரு, ரெண்டாவது வந்து அவங்களுடைய பிறப்பையும் சொல்கிறார். இது வந்து தூய்மையான ஒரு விஷயமாக தான் இருக்குது, இதில் வந்து நீங்கள் வந்து குழப்பம் அடைவதற்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது அப்படின்ட்டு. அப்போ என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இதிலிருந்து ஒரு
ஒரு பொருள் தரக்கூடிய விஷயத்த ஒரு ஒரு நபரோ இல்லை இன்னொரு நபரோ கொண்டு வராங்க அப்படின்னா அதுல வந்து நம்ம வந்து சந்தேகத்துக்கு இடமே கொடுக்கக்கூடாது. இந்த இது விதி கடவுளால் நடத்தப்பட்டது அவ்வளவுதான். மனித உருவிலே சென்றார் அப்படின்னா சென்றுட்டு போகட்டும், அதுல உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் ரெண்டாவது ஒரு கருத்துக்கும் நீங்க ஆப்ஷன் கொடுக்கவே வேணாம். இது எல்லாமே கடவுளுடைய ஒரு திட்டமா இருக்குது, அவ்வளவுதான். கடவுளின் திட்டம் இப்படி நடக்கணும், இப்படி குழந்தை பெறணும், ஈசாங்கிற ஒரு பிறப்பு வரணும் அப்படிங்கிறது கடவுளுடைய திட்டமா இருக்குது. ரெண்டாவது, இந்த பிறப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு கன்னி பிறப்பு அப்படிங்கிறது இன்னொரு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்காங்க, நமக்கு அது பொருள்படும் போது அது சரியா படுது. அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் வந்து தூய்மையான ஒரு விஷயமா இருக்குது. அப்ப இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, நீங்க தெய்வ பக்தி அப்படிங்கிறது முழுமையா அடையிறீங்க அப்படின்னா இந்த வசனங்கள்லாம் மேலும் மேலும் வந்து உங்களுடைய நம்பிக்கையை வந்து வலுப்படுத்தும், உங்களுடைய ஆன்மாவை பலப்படுத்தும். அப்ப என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ் தான் நம்ம அப்படியே கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது என்னதான் ஒவ்வொரு தனிநபருக்கும் மாற்றுப்பட்ட கருத்துகள் இருந்தாலுமே ஆனா யாருமே லாயிலாக இல்லல்ல அப்படிங்கிறத மறுக்க முடியாது. சரணடைதல் உள்ளவங்களுக்கும் ஒவ்வொரு கருத்து ஒவ்வொரு நபருக்கு இருந்தாலுமே ஒவ்வொரு ஆன்மாவுக்கு இருந்தாலுமே லாயிலாக இல்லல்ல அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வரும்போது இதை வந்து நம்ம வந்து பேசிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், ஆனா இந்த வேதத்தை வந்து நம்ம வந்து குறைச்சு மதிப்பிடுறதோ இல்லை இந்த வேதத்துல இல்லாத ஒரு பொருளை கொண்டு வரதோ அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம்தான். அது என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து நம்பிக்கையிலையும் நன்னறிலையும் குன்றியவர்களா தான் இருக்கிறாங்களே தவிர பலம் பொருந்தியவர்களா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரு தடவைக்கு பல தடவை கேளுங்க அப்படிங்கிறாங்க, ஆராயுங்க அப்படிங்கிறாங்க, அந்த ஒரு விஷயத்த நீங்க கேட்கலாம். கேட்டதுக்கு அப்புறமும் அந்த கடவுளோட வார்த்தைகளை வந்து நீங்க வந்து சந்தேகத்துக்கோ இல்லை வந்து இது இப்படி நடந்திருக்காது, நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சாத்தியம் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து உபயோகப்படுத்தவே முடியாது. அதனாலதான் நான் சொல்லும்போது இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு உதாரணத்தையும் சொன்னேன், இப்போ வந்து மரியத்தோட உதாரணத்தையும் சொல்றேன் நான். அப்படி இருக்கும்போது இது எல்லாமே வந்து உண்மையான ஒரு விஷயமா தான் இருக்குது, மெய்ப்பிக்கின்ற ஒரு வேதமா இருக்குது, சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதா இருக்குது. அப்ப இது எல்லாமே நம்ம வந்து நம்பணும் அப்படின்னா நம்ம தெய்வ பக்தியில முச்சி நம்ம வந்து கடவுளை மட்டும் அர்ப்பணிக்கப்பட்டக்கூடிய ஒரு ஆன்மாவா இருந்தாதான் வந்து அது கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த புரிதல் அப்படிங்கிறது கடவுள் நமக்கு வந்து கொடுத்து நம்மளுடைய ஆன்மாவை வந்து பலப்படுத்துவாரு. அப்ப என்ன அப்படின்னா, இன்னைக்கு முடிச்சு நான் சொல்லும்போது என்ன அப்படின்னா, கட்டாயமாக அப்படிங்கிறதுல வலுக்கட்டாயமாக நான் தினந்தோறும் குரானோடு ஒரு பக்கமாவது நம்ம வந்து தொடர்பில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா இதன் மூலமாக கடவுள் வந்து உங்களை வந்து நன்னெறியின் பல வந்து ஆழமாக வந்து கொண்டு செல்வார். இதுவும் ஒரு சூத்திரமாக தான் இருக்குது. எப்படி வந்து தொழுகை ஒரு வரம் சொல்கிறாங்களோ, பொறுமையோட நீங்கள் கடவுள்கிட்ட தொழுது கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ, அது மாதிரி வந்து இதுவும் நம்மக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. நன்னறியில் நீங்கள் கடவுள்கிட்ட ஆழமாக செலுத்தி கொண்டு போகணும் அப்படின்னா இந்த குரான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்றது ஒரு டூலாக இருக்குது. தொழுகை மாதிரி இந்த குரான் அப்படிங்கிறது தினந்தோறும் நம்ம ரீட் பண்ணுறது ஒரு டூல், கடவுளுக்கு நம்மளே நெருக்கமாக கொண்டு செல்றதுக்கு. அதை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அதை வந்து தினந்தோறும் வந்து தொடர்பு படுத்திக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே முடிச்சுட்டு 8:30 வாரீங்க அப்படின்னு சொன்னால், சாப்பிட்றீங்க சாப்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஆகாது. நீங்கள் நல்லா வசனங்களை ஒரு 10 வசனங்களை மெதுவாக யோசிச்சு நன்கு ஆராய்ந்து நீங்கள் படித்தாலுமே ஒரு 2 பக்கத்துக்கு அதிகபட்சம் போனால் ஒரு அந்த 10 நிமிடம் உங்களால் செலவிட முடியாதா ஒரு நாள்? அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கட்டாயப்படுத்திக்கணும். இதில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலுமே கண்டிப்பாக கட்டாயப்படுத்திக்கணும். நம்ம பார்க்குறோம் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போகாமல் படுக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை கிடைக்கக்கூடிய நேரங்களில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அதை வந்து தொடர்பு இருக்கணும். அதுவும் அதிகாலை அப்படிங்கிறது நமக்கு நன்கு பரிச்சயமான ஒரு விஷயந்தான். எந்த ஒரு இதனாலும் நல்லா அதை ஆழமாக வந்து நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிறத கடவுள் வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாரு. இன்ஷால்லா தினந்தோறும் நம்ம வந்து குரானோட தொடர்புடையவர்களாக நம்மளை ஆக்கிக்கணும்னு சொல்லிட்டு, நம்மளுடைய ஆன்மாவை பலப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த உரையை முடிச்சுக்கிறேன். இந்த ஆன்மாவை பலப்படுத்தினா மறுபடியும் திருப்பியும் வந்து காட் இஸ் ரன்னிங் அப்படிங்கிறதுல கொண்டு வந்துடாதீங்க. புரிதல் தான், நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ கடவுள் வந்து உங்களை அதன்பால் வழி நடத்துவார். அதுதான் காட் இஸ் ரன்னிங் எவ்ரி திங் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அக்கி முசலாம்.